ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து ஒரு பிகினராக வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து லேர்ன் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒரு டிப்ஸ் தான் வந்து இந்த வீடியோ. ஸோ இது வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லா புது விஷயங்களும் நீங்கள் லேர்ன் பண்ணும்போதும் இது யூஸ் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில மெத்தட் வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் பிரெயினோட லேர்னிங் பேட்டர்னை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஹியூமன் பிரெயின் வந்து எப்படி வந்து ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணுது, அதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பிடிக்கும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பிடிக்காது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஹியூமன் பிரெயினுங்கிறது ரொம்ப ஆப்டிமைஸ்டு ஒரு மெஷின், ரொம்ப காலமாக எவல்யூஷனரி சைக்காலஜி, அதாவது வந்து பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய மனுஷனோட பிரெயின் வந்து எவால்வ் ஆகும்போது இருந்தே ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த ஹியூமன் பிரெயின் வந்து ஃபாலோ பண்ணுது. ஏன்னா அதுதான் வந்து நம்மளை உயிரோடு வச்சுக்கிறதுக்கும் ஈஸியான சர்வைவல் ப்ராசஸ்க்கும் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம நிறைய ஆபத்துகள்லேருந்து தப்பிக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து முக்கியமாக நம்ம வந்து ஒரு சர்வைவல் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணுற எல்லா விஷயமுமே வந்து அந்த மாதிரி அந்த பிரெயின் வந்து இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அப்படி உயிர் வாழ முடியும், கஷ்டமான சுச்சுவேஷன்லேருந்து தப்பிக்க முடியும். ஸோ அதனால தான் அந்த மாதிரி அந்த ஒரு பிரெயின் வந்து அந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கத்தை வந்து வச்சுருக்கு. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நம்ம அதை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி ஆகிடும், சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு உண்டான ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது, இருந்தாலும் ஒரு சில இம்பார்ட்டண்டான விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா காஸ்ட் ஆஃப் ஸ்விட்சிங் பிரெயின் ஆக்டிவிட்டி. அதாவது வந்து இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சிட்ருக்கீங்க, ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு வேலைக்கு போய் ஒரு விஷயத்தை செஞ்சிட்ருக்கீங்க, ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க அதை செஞ்சிட்ருக்கீங்கன்னா அந்த டாஸ்கில் நீங்கள் இன்வால்வ் ஆகிருக்கும்போது ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 or 2 hours வந்து நீங்கள் அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 hour கழித்து நீங்கள் அதில் கம்ப்ளீட்டாக வந்து அந்த வேலையில் வந்து மூழ்கிடுவீங்க. நீங்கள் யார், அந்த வேலை என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அந்த தெரியவே தெரியாது, சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்த வேலை என்னவோ அந்த வேலையை மட்டும்தான் பார்த்துட்ருப்பீங்க, அப்படியே மூழ்கிடுவீங்க. ஒரு ஒரு எக்ஸ்டர்னல் இன்டரப்ஷன் வந்து வராமல் நீங்கள் வந்து அதுலேருந்து வெளியே வர மாட்டீங்க. ஆனால் நீங்கள் அப்படி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தொடர்ந்து ஒரு டாஸ்கில் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து அதோடைய மெர்ஜாகி உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, ஃபோன் எல்லாமே சைலண்டில் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கிறதே வந்து என்ன உலகத்தில் நடக்குது எதுவுமே தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டில் இருக்கும்போது திடீர்னு வந்து வேற ஒரு ஒர்க் வருது. ஒரு 2-3 மணி நேரம் இந்த மாதிரி வந்துட்டீங்க, திடீர்னு வந்து வேற ஒரு ஒர்க் வருது, இதுக்கு இந்த நீங்கள் செஞ்சிட்ருக்கிற வேலைக்கு சம்மந்தமே இல்லாத இன்னொரு ஒர்க் வருது. ஸோ அந்த வேலைக்கு திரும்ப போகிறீங்க. இங்கே அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு நீங்கள் அந்த ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு வெளியே எக்ஸ்டர்னலாக ஒரு ப்ராப்ளம், ஆனால் அது என்னங்கிறது வந்து இந்த வேலைக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது, அந்த மாதிரியான ஒரு விஷயம். அதில் போய் கொஞ்சம் நேரம் வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டோ இல்லை அதை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வர்றீங்க அப்படின்னா திரும்பவும் அந்த வேலையை ஆரம்பிக்கும் போது, பழைய வேலை நீங்கள் விட்டுட்டு வந்த வேலையை திரும்ப ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்ததோ அதே அளவுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்கள் அதில் மூழ்கி ரொம்ப தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்த அந்த ஃப்ளோ ஸ்டேட்டை வந்து வராது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் திரும்ப இந்த வேலையை ஆரம்பிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஹியூமன் பிரெயின் வந்து ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளே உள்ளே போயிடுச்சுன்னா அதோடைய எனர்ஜி சேவிங் ஈஸியான பேத் வந்து நமக்கு வந்து வந்துடும். ஏன்னா ஹியூமன் பிரெயின் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாடியில் 20% எனர்ஜியை வந்து ஹியூமன் பிரெயின் மட்டுமே எடுக்குது, ஓகேங்களா? நீங்கள் வந்து பாடியில் நிறைய ஆர்கன்ஸ் இருந்தாலுமே மூளை மட்டுமே 20% எனர்ஜியை வந்து சின்னதாக இருந்தாலும் இருக்கிறதுலையே மற்ற ஆர்கனெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இருக்கிறதுலே சின்ன ஆர்கன் வந்து மூளை தான், ஆனால் அதோடைய சைஸுக்கு உண்டான எனர்ஜி விடவுமே ரொம்ப அதிகமாக எடுக்கும். கம்பேர் பண்ணிங்கன்னா 20% எடுக்குது. அதனால் மூளைக்கு வந்து எனர்ஜி சேவ் பண்ணணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் வந்து என்னென்னா ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அந்த ஃப்ளோ ஸ்டேட்டில் வந்து இருக்கிறது வைக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பண்ணும். நீங்கள் அந்த காஸ்ட் ஆஃப் ஸ்விட்சிங், அதாவது ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு மாறிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து என்னென்னா ஒரு வேலையை ஆரம்பிக்கிறீங்க, ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த காஸ்ட் ஆஃப் ஸ்விட்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு 2 hours 3 hours அந்த வேலைக்கு மட்டுமே டைம் கொடுக்கணும், இல்லை அதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு ஃபோன் கால் வரும், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம் வரும் அப்படின்னா அந்த விஷயத்த முன்னாடியே வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு 2-3 மணி நேரத்துக்கு தள்ளி வச்சுருங்க, எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் புதுசாக ஏதாவது லேர்ன் பண்ணும்போது, ஓகேங்களா? இந்த காஸ்ட் ஆஃப் ஸ்விட்சிங்கிறது மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்காதிங்க. அதே மாதிரி
ஒரு 30 நாள் நான் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணு நினச்சிட்டேன்னா, நீங்கள் வேறு வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலுமே அது போக மீதி டைம் என்ன இருக்கோ அந்த டைமில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை மட்டும் லேர்ன் பண்ணுங்கள். ஒரு நாள் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த 30 நாளைக்கு தொடர்ந்து அந்த டைமில் அதை மட்டுமே பண்ணுங்கள். வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீ டைம் இருக்குன்னா இதை மட்டுமே வேலை, ரெண்டாவது ஸ்டாக் மார்க்கெட். இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் உங்கள் மைண்டில் இருக்கணும். ஒன்று வேலை செய்கிறீங்க, ரெண்டாவது மீதி இருக்கிற டைமை ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பண்ணுறீங்க. இப்படி தொடர்ந்து ஒரு 30 நாளைக்கு அதுதான் இருக்கணும். மற்ற வேறு ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், சைட் பை சைடாக பேரலாக இன்னொரு விஷயத்தை பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா அது காஸ்ட் ஆஃப் ஸ்விட்சிங் வரும், அது வந்து உங்களுக்கு பெரிய இஷ்யூவாக தான் இருக்கும். கொஞ்ச நாளில் வந்து அது இன்ட்ரெஸ்ட் போயிடும். அந்த ஏன்னா ரொம்ப செய்கிற கஷ்டமான விஷயமா இருந்தது அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும். அதுக்கடுத்து மொமெண்டம். அதை நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, ஒரு கார் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்டார்ட் பண்ணி நிறுத்தியிருக்கிற காரை மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிகமான ஃபோர்ஸ் வந்து தேவைப்படும், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இன்ஜின் வந்து அதிகமான ஃபோர்ஸ் வந்து கொடுக்கும். ஒன்ஸ் போயிட்டுருக்கிற காரை அதை விட அதிகமாக போக வைக்கிறதுக்கு உண்டான ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சமாக கொடுத்தா போதும். ஏன்னா அது ஏற்கனவே ஒரு மொமெண்டமில் இருக்குது. மொமெண்டமுடைய பேசிக் நேச்சர் என்ன அப்படின்னா, இது ஸ்டாக்கில் வந்து நீங்கள் ஸ்டாக்ஸுக்கும் பொருந்தும். ஒரு மொமெண்டம் அப்படிங்கிறது வந்து ஒரு பொருள் ஒரு ஒரு டைரக்ஷனில் ஒரு ஸ்பீடில் போயிட்டே இருக்குன்னா அது ஒரு மொமெண்டமில் இருக்குன்னு அர்த்தம். அன்லெஸ் அன்டில் வந்து ஆப்போசிட்டாக எந்த ரியாக்ஷனும் வரலை அப்படின்னா அந்த மொமெண்டம்லேயே அது கண்டினியூஸாக ஸ்டே ஆகும். இதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்லேயே ஒரு ஸ்டாக்ஸ் வந்து ஒரு பையிங் மொமெண்டமில் இருக்குது அப்படின்னா, அப்ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்னா, ஏதாவது ஆப்போசிட் ஃபோர்ஸ் வராமல், ஒரு ஆப்போசிட் இஷ்யூஸ் வராமல், ஆப்போசிட் உண்டான கான்செப்ட் உள்ளே வராமல் அது வந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகாது, ஓகேங்களா? தொடர்ந்து வந்து அப்ட்ரெண்டு ப்ராஃபிட் புக்கிங், அப்ட்ரெண்டு ப்ராஃபிட் புக்கிங் இந்த மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட லெவலில் ஏதோ ஒரு டைமில் வந்து வேல்யூஷன் ஹையாக போகுது, இல்லை ஏதோ ஒரு நியூஸ் வருது, இல்லை ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக வருதுங்கிறத பொறுத்த வரைக்கும் தான் அது திரும்பி ரிவர்சல் ஆகுமே தவிர, அது ஒரு மொமெண்டமில் இருந்ததுன்னா அந்த மொமெண்டமில் தான் கண்டினியூஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து இந்த மொமெண்டமுடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். அது மாதிரி நீங்கள் ஒரு வேலையை ஆரம்பிச்சிட்டிங்க, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அதை வந்து ஒரு மொமெண்டம்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த மொமெண்டமெல்லாம் லாங் டர்மாக வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு அதுக்கு தான் நான் சொன்னேன் ஒரு 30 நாள். 30 நாள் நீங்கள் தொடர்ந்து அந்த விஷயத்தை வந்து ஃபோக்கஸில் வச்சுக்கோங்க. அந்த விஷயத்தை தவிர வேறு எந்த விஷயமா இருந்தாலும் அந்த 30 நாளைக்கு அடுத்ததாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. அந்த கண்டினியூஸ் டைம் தான் முக்கியம். நீங்கள் வந்து 30 நாள் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எத்தனை மணி நேரம் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணிங்கிறது விஷயமே கிடையாது. எவ்வளோ நேரம் கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படிங்கிறத விஷயம், அதாவது வேறு எந்த விஷயத்துக்கு ஸ்விட்ச் ஆகாமல் இந்த விஷயத்த மட்டுமே நீங்கள் கண்டினியூஸாக எத்தனை நேரம் பண்ணீங்க அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் வந்து என்னென்னா அந்த 30 நாள் தொடர்ந்து உங்களுடைய பர்சனல் ஒர்க்கு இல்லை ஜாபு ஆர் பிஸ்னஸ் இதை தவிர மீதி இருக்கிற டைம் எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்காக ஒதுக்கணும். மீதி எந்த விஷயமே உங்கள் மைண்டில் வரக்கூடாது. வேறு எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோ இல்லை எந்த ஆக்டிவிட்டியுமோ அதெல்லாம் நீங்கள் நார்மலாக பண்ணக்கூடிய விஷயமா இருந்தால் ஓகே. புதுசாக நீங்கள் இன்னொரு விஷயத்தை ஆரம்பிக்கவே கூடாது. இது தொடர்ந்து லேர்ன் பண்ணால் தொடர்ந்து பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் மைண்டாக இருக்கும், அந்த 4வது நாள் அந்த மொமெண்டம் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த மொமெண்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை எண்டு பண்ணுறது தான் கஷ்டமே தவிர, நீங்கள் வந்து அதை ஃப்ளோ ஸ்டேட்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்கள் லேர்ன் பண்ணும்போதும் சரி, பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்தோடனே இடையில போய் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. இப்போ நம்மளுடைய சேனலையே பார்க்குறீங்கன்னா பேசிக் வீடியோஸ்லேருந்து பாருங்கள், ப்ரீவியஸாக நான் போட்ட வீடியோஸ்லேருந்து பாருங்கள். நடுவில் போய் உங்களுக்கு ஒரு டக்கு டக்குன்னு மைண்டில் வந்து ஆப்ஷன் என்ன, திரும்பவும் வந்து டெரிவேட்டிவ்ஸ்னால் என்ன, இல்லை வந்து ஆயில் மார்க்கெட்டில் இந்த கமாடிட்டி மார்க்கெட்னா என்ன, இந்த மாதிரி ஆன தனித்தனியான விஷயங்களை போய் ஜாயின் பண்ணாதீங்க. பேசிக்லேருந்து போங்க. டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, பேசிக்லேருந்து போங்க. ஏன்னா பேசிக்கை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா அடுத்து அட்வான்ஸ் கான்செப்ட் முடிக்கிறதுக்கு வந்து ஒரு நாள் தான் ஆகும். பேசிக்ஸ் தான் 10 நாள் ஆகும், அட்வான்ஸுக்கு 1 நாள் தான் ஆகும். ஆனால் நீங்கள் எடுத்தோன்னே அட்வான்ஸ் போனீங்க அப்படின்னா அந்த அட்வான்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கு 10 நாள் ஆனாலும் முழுசாக புரியாது, 20 நாள் ஆனாலும் முழுசாக புரியாது. பேசிக்ஸ் அந்த ஒயர். இப்போ நீங்கள் வந்து சின்ன வயசில் ஆ அப்படிங்கிற அந்த எழுத்து எழுதுறதுக்குள்ளே ஒரு போராட்டமே நடக்கும், சரிங்களா? ஏன்னா அது ஒரு சர்வசாதாரண விஷயமே கிடையாது. ஏன்னா அப்போ தான் நீங்கள் பிறந்த ஒரு குழந்தையாக இருக்கும்போது முதல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஒரு லேர்னிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ஆண்கிற ஒரு எழுத்து எழுதுறதுக்குள்ளே நமக்கு வந்து உயிர் போய் உயிர் வந்துடும். அந்த மாதிரி வந்து ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும். அவ்வளோ
கோணலாக எழுதுவோம், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் படிக்கிறது, அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இனிஷியலாக அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணீங்க புதுசாக, அப்படிங்கும்போது அந்த இடத்துல அது அப்படி தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து அது ஒரு நமக்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. அது மாதிரி தான் நீங்கள் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் அந்த ஏற்கனவே இருக்கிற மிஸ்ஸிங் பீசஸ் எல்லாமே வந்து ஆல்ரெடி ஃபில் ஆகிருக்கும். அதனால் வந்து அடுத்தடுத்து போகிறதுங்கிறது ஈஸியாக இருக்கும். அதனால் எப்பவுமே பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அட்வான்ஸ்லேயோ இல்லை இன்டர்மீடியட் நடுவில் போய் போகாதீங்க. அதே மாதிரி நீங்கள் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைம்லேருந்து ப்ரைஸை பேப்பர் ட்ரேடிங் வந்து பண்ண ஆரம்பிச்சிருங்க. பேப்பர் ட்ரேடிங்னா என்னென்னா ஜஸ்ட் ஒரு பேப்பரில் வந்து நீங்கள் ஒரு 1 லட்சரூபா இருக்கு உங்கள் கையில் கேபிட்டல் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு 1 லேக்னு எழுதிட்டு நீங்கள் வந்து அந்த 1 லேக்கை நீங்கள் எந்த ஸ்டாக்ஸில் எவ்வளோ குவான்டிட்டி வாங்க போகிறீங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்போ வாங்கினீங்கன்னா எவ்வளோ ரூபா அமௌண்ட்டு நீங்கள் வரும் அப்படிங்கிறது தெரியும். அப்போ என்றைக்கு டேட்டுக்கு வாங்கினீங்க, எந்த ஸ்டாக்கை வாங்கினீங்க, எவ்வளோ குவான்டிட்டி வாங்கினீங்க, ஸோ டோட்டலாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அந்த அமௌண்ட்டு, ஸோ குவான்டிட்டி இன்ட்டு ப்ரைஸ் அதை போட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத அந்த டேட்டு போட்டு அந்த டைம் போட்டு எழுதிடுங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் எப்போ வந்து அதை செல் பண்ணுறீங்களோ அப்போது அந்த டைமில் ஒவ்வொரு நாளும் வெரிஃபை பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் அன்னன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேயில் வந்து நீங்கள் வாங்கின ஸ்டாக்கு இன்றைக்கி வந்து எவ்வளோ ரூபாய் லாபம் நஷ்டம் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கி இருக்கிற ப்ரைஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏற்கனவே எழுதி வச்சுக்கிற ப்ரைஸும் இன்றைக்கி இருக்கிற ப்ரைஸும் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். இப்படி டெய்லி டெய்லியும் நீங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ வந்து உங்களுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து நீங்கள் எடுக்கிற டிசிஷன் எந்தளவுக்கு கரெக்டாக இருக்குது, எந்தளவுக்கு வந்து லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரிஜினல் கேபிட்டல் போடுங்க, எடுத்தோடனே உங்களுடைய ரியல் அமௌண்ட்டை வந்து போடாதீங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு மட்டும். அதே மாதிரி உங்களுடைய ட்ரேடிங் இப்போ நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்த மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடர்ஸு, ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, ஏற்கனவே பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களோட கம்பேர் பண்ணாதீங்க. ஏன்னா எவ்ரி எக்ஸ்பர்ட் இஸ் ஒன்ஸ் அ பிகினர். அதாவது எல்லா எக்ஸ்பர்ட்டுமே இன்றைக்கி இருக்கிற எல்லா எக்ஸ்பர்ட்டுமே ஒரு நாள் ஆனால் ஆவணாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க தான். அதனால் வந்து இப்போ நானே இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன்னா, நான் வந்து 10-11 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏபிசிடியிலேருந்து வாட் இஸ் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஏன் வந்து ஒரு புக் வேல்யூங்கிறது வருது, ஏன் வந்து ஒரு கம்பெனியோட ஷேர் ப்ரைஸை வந்து இவ்வளோ ரூபான்னு சொல்கிறாங்க, அந்த இவ்வளோ ரூபான்னு சொல்கிற அந்த ஷேர் ப்ரைஸ் எங்கிருந்து வந்தது, அது ஆரம்பத்தில் அந்த அக்கௌண்டிங் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது வரைக்கும் ரொம்ப பேசிக்லேருந்து நான் வந்திருக்கேன். எனக்கு வந்து அந்த டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கார்பரேட்டில் வந்து நம்ம அக்கௌண்டிங் ப்ராசஸ் பண்ணுவாங்க. இது வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்ட் படித்தவங்களுக்கும் தெரியும், இல்லை காமர்ஸ் சப்ஜெக்ட் வந்து அக்கௌண்டிங் சப்ஜெக்ட் ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து அக்கௌண்டிங்கோடைய பேசிக். அந்த எப்படி வந்து ஒரு பணத்தை வந்து கேஷை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, என்ட்ரி பண்ணுறாங்க கார்பரேட்டில், அந்த கம்பெனியில் எப்படி வந்து அந்த அக்கௌண்டிங் ப்ராசஸ் பண்ணுறாங்க, ப்ராஃபிட்டு பேலன்ஸ் ஷீட்டு இதெல்லாம் எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறது பேசிக்லேருந்து தெரியும். ஸோ அதிலிருந்து ஒரு ஸ்டாக்குடைய ஷேர் ப்ரைஸ் எப்படி டிட்டர்மைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே தெரியும். அப்போது அந்த இடத்துலேருந்து வந்திருக்கோம். அதனால் வந்து எங்கேயுமே கேப் கிடையாது. ஸோ அந்த கேப் இல்லாதனால அடுத்தடுத்து கான்செப்டை லேர்ன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்போது நீங்கள் வந்து அந்த டைமில் போயிட்டு ஒரு புக்குடைய ஃபஸ்ட் பேஜையும் இன்னொரு புக்குடைய 100வது பேஜையும் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுறீங்க, எந்த ஸ்டேஜில் இருக்கீங்களோ உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்டேஜை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு கட்டத்தில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆயிடுவீங்க, அது உங்களுக்கே தெரியாது. அதனால் வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு எக்ஸ்பர்ட்டோடையும் இன்றைக்கி பண்ணுற ட்ரேடரோடையும் நீங்கள் உங்களோட இதே கம்பேர் பண்ணாதீங்க. ஸோ அப்படி கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிமோட்டிவேட் ஆகுதா உங்கள் மைண்டு. அப்போ வந்து உங்கள் மைண்டில் எப்போ நெகட்டிவ் அப்படிங்கிற அந்த தாட் வந்துருச்சோ, எப்போ வந்து அந்த ஃப்யூச்சரை பற்றின நெகட்டிவ் வந்துருச்சோ, அப்போ ப்ரெசென்ட்டில் நீங்கள் அந்த வேலையை செய்ய மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அது ஃப்யூச்சரில் வந்து ஓகே நம்ம இதனால் பண்ண முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சுன்னா உங்கள் மூளை வேலை செய்யாது. ஏன்னா அது தப்பிக்கு தான் பார்க்கும். ஏன்னா டைம் வேஸ்ட்டு, எனர்ஜி வேஸ்ட்டு. அந்த ஃபெயிலியரை வந்து அக்செப்ட் பண்ணுற பிரெயின் வந்து அந்த ஃபெயிலியரை அக்செப்ட் பண்ண முடியாது. அதனால் வந்து அது முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களை வந்து தள்ளி வைக்க தான் பார்க்கும் அந்த ஃபெயிலியர்லேருந்து. அதனால் வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி என்ன சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அடுத்தடுத்த சுச்சுவேஷன் அதுவே க்ரியேட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள்.